போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து எல்லாரும் போடக்கூடிய வீடியோ மாதிரி இந்த பத்திரிக்கை செய்தியை நான் வாசிக்க போகிறதில்ல. இந்த பத்திரிக்கை செய்தி என்ன, இது டிஆர்பி வந்து என்றைக்கு எக்ஸாம் டேட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 29லேருந்து பிப்ரவரி 6க்குள்ளே முதுகலை பட்டதாரி தேர்வர்களுக்கான அந்த போட்டித் தேர்வை நடத்த போகிறாங்க, பிஜிடிஆர்பியை கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்ட்டாங்க. இப்போ நமக்கு இதில் முக்கியமாக தேவை என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிறது 30 நாட்கள், இன்றிலேருந்து பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் உங்கள் கையில் இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு கரெக்டானோ டைம் டேபிள் ரெடி பண்ணிக்கணும், ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணி. நீங்கள் ஒரு 50% சிலபஸை முடிச்சிருந்தீங்க, இல்லை ஒரு 100%, 90% ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும், இல்லை இனிதான் தொடங்க போகிறேன், யாராக வேணால் இருந்துட்டு போங்க, எந்த செக்டாரில் எந்த கேட்டகரியில் வேணால் இருங்க, இருக்கிறது 30 நாள். இதில் நீங்கள் எப்படி உங்கள் சிலபஸை அனலிசிஸ் பண்ணலாம், எப்படி கோத்ரூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சின்ன ஒரு டைம் டேபிள், சின்ன ஒரு ஷெடியூல். முதல்ல ஒரு ட்ரையல் பேக்காக முதல் 10 நாட்களுக்கு நான் அதை கொடுக்குறேன். ஆக்சுவலாக நாம் அதிகபட்சமாக கொடுக்கறது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மேஜருக்கு தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும், பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் இதுக்கு தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கும். எனிஹவ் மற்ற சப்ஜெக்ட்காரங்க இருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்க போகுது. சரியா, இருக்கக்கூடிய யூனிட்ஸை எப்படி இந்த 30 நாட்களில் நம்ம படித்து ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நான் என்னுடைய இங்கிலீஷ் அப்படிங்கிற மேஜரனுடைய அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா. இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் இந்த ரிவிஷன் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் நாளையிலேருந்து ஷெடியூல் பண்ணியிருக்கிறேன். 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த 2 நாட்களையும் யூனிட் 9க்கு நான் கொடுத்துருக்குறேன்ப்பா. இப்போ இங்கிலீஷ் மேஜரை பொறுத்த வரைக்கும் யூனிட் 9 அப்படிங்கிறது லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். அப்போ இங்கிலீஷ் மக்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னா, லாங்குவேஜை ஒரு நாளும் லிங்குவிஸ்டிக்ஸ் ஒரு நாளும் அப்படின்னு ரெண்டாக பிரித்து 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் யூனிட் 9 கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் மீதம் இருக்கக்கூடிய ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் அடுத்த நாள் 3ஆம் தேதிக்கு கொண்டு போகக்கூடாது, 2 நாளில் முடிச்சுருங்க. அதே நாட்களில் கொஞ்சம் உங்களுக்கு போர், யூனிட் 9 ரொம்ப போர்ட் ஆக்கிருக்குதா, ஒரு நாள் ஃபுல்லாக யூனிட் 9 படிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம், அப்போது சைக்காலஜியை கொஞ்சம் டச் பண்ணுங்கள். சைக்காலஜியில் அதாவது எஜுகேஷன் மெத்தடாலஜி, அதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8, அதில் சைக்காலஜியே இருக்காது, இந்த நம்ம கல்வி சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் டச் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த 2 நாட்கள்லேயும் கிரிட்டிசிசம், இங்கிலீஷ் மேஜரை பொறுத்த வரைக்கும் யூனிட் 10 நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். யூனிட் 10 2 நாட்கள், 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த 2 நாட்களும் சேர்த்து ஜிகேயில் யூனிட் 6 அப்ரிவியேஷன் இருக்கும், அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். வெரி ஈஸியஸ்ட் ஏரியா, யூனிட் 10 ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதனால் ஈஸியஸ்ட் ஒரு ஜிகே வச்சுருக்கிறேன். தென் 5ஆம் தேதி 2 யூனிட்டை நீங்கள் கோத்ரூ பண்ணணும், யூனிட் 8 அண்ட் 7. நீங்கள் ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு, என்ன அப்படி 2 யூனிட் கொடுத்துருக்காரே நம்மளால் முடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 7 உங்களுடைய மேஜர் யூனிட்டாக எடுத்து நீங்கள் படிங்க, யூனிட் 8 ஒரு அலைட் மாதிரி படிங்க. ஏன்னா யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏரியா ரொம்ப அதிகம், அதுக்குன்னு இவ்வளோதான் சிலபஸ் கிடையாதுப்பா. அப்போ அது எவ்வளோ நாள் படித்தாலும் படிச்சுட்டே இருக்கலாம், அது ஒரு அலைடாக படிங்க. அதே மாதிரி 6th ஜனவரி 6th அன்னைக்கு யூனிட் 8 அண்ட் யூனிட் 7 இந்த 2ஆம் நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிட் 8க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், யூனிட் 7க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுத்தோம், முடிச்சுக்கோங்க. இந்த 2 நாட்களையும் சேர்த்து ஜிகேயில் யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 ரெண்டையுமே நீங்கள் டச் பண்ணி ஆகணும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். யூனிட் 3யை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இருக்கும். ஸோ நீங்கள் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை எடுத்து, சமச்சீர் கல்வி புக்ஸை எடுத்து, தமிழ்நாடு பற்றின புக் பேக் கொஷினை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் 4 பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டிஸ் புக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதில் இப்போ சாகித்ய அகாடமி வாங்கினவங்க, நோபல் ப்ரைஸ் வாங்கின ரைட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்தியன் ரைட்டர்ஸ், வேர்ல்டு ரைட்டர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது 6th அன்றைக்கி முடியுது. 7th பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு யூனிட் 5 ஷேக்ஸ்பியர், யூனிட் 5 ஷேக்ஸ்பியர், 5 பிளே இருக்குது, டீட்டெயில் நான் டீட்டெயில் அண்டு அவங்களுடைய ஜென்ரல் ஷேக்ஸ்பியருடைய ஜென்ரல் விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கணும். அன்றைக்கி ரொம்ப ஈஸியஸ்ட் ஏரியா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சைக்காலஜியில் எஜுகேஷன் மெத்தடாலஜியில் யூனிட் 7 நீங்கள் டச் பண்ணுறீங்க. அதில் விஷயங்கள் நிறைய இருந்தாலும் ஆனால் வெரி ஈஸியஸ்ட் ஏரியா. நீங்கள் எஜுகேஷன் மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6 இது 3 தான் டஃப். அப்புறம் 8th அண்ட் 9th இந்த 2 நாள்லையும் நீங்கள் யூனிட் 6 டச் பண்ணணும். அமெரிக்கன் லிட்ரேச்சரை நீங்கள் டச் பண்ணி ஆகணும். கொஞ்சம் லிட்டில் டிஃபிகல்ட் டு கோ த்ரூ யூனிட் 6 அப்படிங்கிறது ஆர்டாக இருக்கும். அப்போது அதுக்கு நீங்கள் 2 நாள் ஃபுல்லாக கொடுத்தே ஆகணும். நிறைய பெரிய பெரிய ஒர்க்ஸ் அதில் அவைலபிளாக இருக்கும், ப்ரோஸ் ஒர்க் நல்லா பயங்கரமாக இருக்கும். அந்த நாளில்
யூனிட் ஃபோரில் இருக்கக்கூடிய ரெண்டு நாள் இருக்குது, 8-9 ரெண்டு நாளையும் சேர்த்து யூனிட் ஃபோரையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். எஜுகேஷன் மெத்தடாலஜியில் சைக்காலஜி அப்படிங்கிறதுனுடைய தொடக்கம் அங்கே. 10ஆம் தேதி நீங்கள் எந்த புது போர்ஷனும் படிக்க வேண்டாம். இவ்வளோ நாள் நீங்கள் படித்தீங்க இல்லையா, மெயினை பொறுத்த வரைக்கும் யூனிட் 5-10. நீங்கள் மற்றபடி சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணி ஆகணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஹாஃப் ஆஃப் த சிலபஸையே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 நாளில் முடிச்சுக்கிறேன். 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே முடிச்சுக்கிறேன். ஏன் இந்த ஹரிபரி? நான் ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் யூனிட் முடிக்கிறேன், 2 நாளைக்கு ஒரு யூனிட் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நான் அதை வந்து முடிச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சில சமயம் ஒரு யூனிட் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கலாம், அப்போ அதுக்கு ஒரு நாள் கொடுத்தாலே போதும். இல்லை ரொம்ப தெரியாமல் இருக்கலாம், அதுக்கு ஒரு 2.5 நாள் கொடுங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வைக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது உங்கள் விருப்பத்துக்கு தக்கபடி நீங்கள் மாற்றிக்கலாம், தப்பே கிடையாது. சைக்காலஜி நான் படிக்கவே இல்லைப்பா, என்னுடைய நம்பிக்கை நான் படிக்கலை, நான் மேஜர்லேயே அடிச்சுக்கிறேன். நீ சைக்காலஜியே விட்டுரு, அந்த இடத்துல மேஜரை ஏற்றிக்கோ. ஜிகேவே வேண்டாப்பா, 10 மார்க்குக்கு நான் எதுக்குப்பா ஒரு போர்ஷன் இப்போ படிக்க போகிறேன் அப்படின்னா, அஸ் அ டீச்சர் அஸ் அ கோச்சர் நான் எதையுமே விட சொல்ல மாட்டேன். எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கணும், படித்தா மட்டும்தான் நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்கி ஒரு நல்ல கட் ஆஃபோடு நீங்கள் வந்து வேலைக்கு போக முடியும். ஸோ எல்லாத்தையும் படிங்கம்மா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். அண்ட் இந்த 10 டேஸ் முடிஞ்சு 10ஆம் தேதி அடுத்த டைம் டேபிள் நான் உங்களுக்கு தர்றேன். தேங்க்யூ.